கிருஷ்ணா மற்றும் பலராமாவின் பிறப்பு. வாசுதேவரும் தேவகியும் மனமுடித்த கையோடு தங்களின் சொந்த ஊரான மதுராவிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். தேரோட்டியாக தேவகியின் சகோதரன் கம்சன் தேரை செலுத்திக் கொண்டிருந்தான். கம்சனின் அசர குணத்தை ஊரார் அனைவரும் அறிவர். அப்போது திடீரென ஒரு அசரீரியின் குரல் கேட்கவே மூவரும் வெடிக்கிட்டனர். கம்சனே கேள், தேவகியின் எட்டாவது குழந்தையினால் உனக்கு அழிவு ஏற்படும். அசரீரியின் வார்த்தையை கேட்ட கம்சன் மிரண்டு போனான். உடனே இவள் உயிரோடு இருந்தால் தானே எனக்கு இவளின் பிள்ளையால் அழிவு. இவளை இப்பொழுதே கொன்று விடுகிறேன். கம்சா, இவள் உனது சகோதரி, ஒரு பாவமும் அறியாதவள். அவளை விட்டுவிடு. எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளும் உனக்கே கொடுக்கிறோம். அவளை ஒன்றும் செய்யாதே. உனது வார்த்தையை நம்பி இவளை உயிரோடு விடுகிறேன். ஆனால் நீ கூறிய வார்த்தை நினைவிருக்கட்டும். கம்சன் வாசுதேவரையும் தேவகியையும் அரண்மனை சிறையில் அடைத்தான். ஒவ்வொரு முறையும் குழந்தை பிறக்கும் போது கம்சன் சிறைக்கு சென்று அக்குழந்தையை கொன்று விடுவான். இவ்வாறு தேவகியின் ஆறு குழந்தைகள் பலியாகின. ஏழாவது குழந்தை பிறக்கும் நேரம், தேவகி, நாம் இந்த குழந்தையாவது காப்பாற்ற வேண்டும். அதிர்ஷ்டவசமாக தேவகியின் ஏழாவது மகனான பலராமனை வாசுதேவரின் இரண்டாவது மனைவி ரோகிணி கோகுலத்திற்கு அழைத்து சென்று விட்டாள். கம்சனிடம் தேவகிக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று கூறப்பட்டு விட்டது. சில மாதங்களுக்கு பிறகு ஸ்ரவண மாதத்தின் ஒரு இரவில் கனமழை பெய்து கொண்டிருந்த வேளையில் தேவகிக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ணன் பிறந்தார். எனது குழந்தையை எவ்வளவு நேரம் நான் வைத்துக் கொண்டிருப்பேனோ, இந்த விலங்குகள் மட்டும் இல்லை என்றால்? அப்போது திடீரென விலங்குகள் அறுபட்டன. சிறை கதவுகள் திறந்து கொண்டன. வாசுதேவர் குழந்தையை தூக்கிக் கொண்டு யமுனையாற்றின் மறுக்கரையில் அமைந்த கோகுலத்திற்கு செல்ல ஆயத்தமானார். அச்சமயம் யமுனை நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. வாசுதேவர் நதியை அடைந்தவுடன் நதி இரண்டாக பிளந்து பாதை உண்டானது. வாசுதேவர் நதியை கடந்து கோகுலத்தை அடைந்தார். அந்நேரம் நந்தகோபனின் வீட்டில் ஒரு குழந்தையின் அழுப்புரல் கேட்டது. அழகிய பெண் குழந்தை. பெண் குழந்தையை கம்சன் ஒன்றும் செய்ய மாட்டான் என நினைத்து கிருஷ்ணனை அங்கு வைத்துவிட்டு அப்பெண் குழந்தையை தூக்கிக் கொண்டு வாசுதேவன் சிறைக்கு திரும்பினார். சிறையில் நுழைந்தவுடன் சிறை கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. சற்று நேரத்தில் கம்சனும் சிறைக்கு வந்தான். இப்பெண் குழந்தையால் உனக்கு எந்தவித தீமையும் ஏற்படாது. இதனை விட்டுவிடு கம்சா. கம்சன் அக்குழந்தையை சுவற்றில் அடித்து கொல்ல முயன்றான். குழந்தை கையிலிருந்து நழுவி வெண்ணில் சென்று மறைந்தது. அப்போது ஒரு அசரீரியின் குரல் கேட்டது. உன்னை அழிக்க பிறந்தவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். அடுத்த நாள் கோகுலத்தில் நந்தகோபனின் மகன் கிருஷ்ணனின் அழகைக் கண்டு ஊரார் அனைவரும் வியந்தபடி சென்றனர்.